தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் சிக்கலான சூழ்நிலையில் தமிழ் திரையுலகம் தெரிந்தோ தெரியாமலோ சின்ன முடங்களில் இருக்கின்ற காரணத்தினால் அதை எப்படி தீர்வு செய்வது என்கின்ற ஒரு நிலையை தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் மத்தியில் இந்த சமூக அக்கறை கொண்டவர்களும் படைப்பாளிகளுமான இயக்குநர் சங்கம் நடுநிலையாக இருந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக இன்று காலை இங்கே இயக்குநர்கள் ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்படுத்தி இந்த இரண்டுக்கும் பாலமாக இருந்து இந்த பிரச்சனையை தீர்த்து ஒரு சுமூகமான சூழ்நிலையை திரையுலகு கொண்டு வர வேண்டும் என்று சில தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதை உங்கள் மத்தியில் படிக்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சுமூகமான தீர்வு காண்போம் என டைட்டில், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும் தொழிலாளர் சம்மேளனத்திற்கும் இடையிலே நிலவும் குழப்பமான பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சிறப்பு செயற்குழு கூட்டம் பாப் குரோவ் ஹோட்டல் இதே ஹோட்டல் வைஷாலி அரங்கத்தில் இன்று 4/2/2012 நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் இயக்குநர் பாரதி ராஜா அவர்கள் தலைமை வைத்தார். செயலாளர் திரு அமி, பொருளாளர் திரு ஜனநாதன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் துணைத் தலைவர் சேரன், அழைப்பாளர்களாக திரு பாலுமகேந்திரா, சிறப்பு அழைப்பாளர்களாக பாலுமகேந்திரா, பாக்யராஜ், டாக்டர் விக்ரமன், திரு ஆர் கே செல்வமணி, திரு பாலாஜி சக்திவேல், திரு லிங்கிசாமி, ஆர் சுந்தரராஜன், திரு சீமா, திரு ஏ வெங்கடேஷ், டி கே சண்முக சுந்தரம், திருச்சி சுந்தர், சி சுந்தர், வெற்றிமாறன், இயக்குநர் வெற்றிமாறன் மற்றும் பல முக்கிய இயக்குநர்கள் பாக்யராஜ், சேரன், விக்ரமன், வெற்றிமாறன் என்று சொல்லிட்டேன், ஆர் சுந்தரராஜன், பாண்டியராஜன், வெங்கடேஷ், பாலாஜி சக்திவேல், ராசுமந்திரன், செல்வ பாரதி, ரவி மரியா, சுசீந்திரன், ரங்கநாதன், பாலு, ஆர் கே மாதேஷ், சீனு ராமசாமி, பிரவீன் காந்தி, சரவண சுப்பையா, கரு பழனியப்பன், பொன்வண்ணன், ஜக் துறை, வித்யாசாகர், சாயரமணி, இன்னும் பல இயக்குநர்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 இயக்குநர்கள் கொண்ட ஒரு குழு முக்கிய தீர்வு காண்பதற்காக இந்த கூட்டத்தில் கூடியிருந்தார்கள். கூட்டத்தில் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி தொழிலாளர் சங்கம் இவற்றுக்கு இடையே ஏற்பட்டுள்ள ஊதிய பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு ஏற்பட தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் நடுநிலை வகித்து பேச்சுவார்த்தை நடத்துவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்காக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும். இந்த பேச்சுவார்த்தைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் ஒரு குழு அமைக்கும். இந்த குழு தொழிலாளர் சம்மேளனத்துடன் தயாரிப்பாளர்கள் சங்கத்துடன் தனித்தனியாகவும் கூட்டாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான நல்லுறவையும் நல்முடிவுகளையும் உருவாக்கும். நாளை நடைபெறும் தொழிலாளர் உண்ணாவிரதத்திலும் இயக்குநர் சங்கம் நடுநிலை வகிப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திரைப்பட இயக்குனர் தனது கற்பனையை முழுமையான படைப்பு சுதந்திரத்துடன் திரைப்படம் ஆக்குவதற்கு முழு உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதை எங்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். இரண்டு தரப்பிற்குமே, ஒரு திரைப்பட இயக்குனர் தனது கற்பனையை முழுமையான படைப்பு சுதந்திரத்துடன் தொழில் சுதந்திரம் திரைப்படமாக்குவதற்கு முழு உரிமை அளிக்கப்பட வேண்டும். தற்போது விரைவாக வளர்ந்து வரும் புதிய விஞ்ஞான தொழில்நுட்ப முறைகளை ஒரு திரைப்பட இயக்குநர் உபயோகப்படுத்தி திரைப்படம் ஆக்குவதற்கு எந்த விதமான குறுக்கீடும் இல்லாத நிலைமை உருவாக்க வேண்டும். இதற்காக தொழிலாளர்கள் சம்மேளனத்துடன் தயாரிப்பாளர்கள் சங்கத்துடனும் கலந்து பேசி தகுந்த தொழில் துணை விதிகளை உருவாக்குவதென இந்த சங்கம் தீர்மானித்திருக்கிறது. எங்கள் சங்கம் பற்றி, இந்த சங்கம் எடுத்த தீர்மானம் பற்றி மட்டும்தான் நாங்கள் பேச முடியும். நாங்கள் இதுக்கப்புறம் இரண்டு அமைப்புகளை உட்கார்ந்து பேச போகிறோம்.
அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனாலதான் இயக்குநர் சங்கம் இன்னைக்கு அவசரமா கூடி இனிமே யாரும் தனித்தனியா பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தான் இவ்வளவு முடிவு எடுத்தது. அதனால இன்னும் நேத்து நடக்கும், இன்னைக்கு கூட நடக்கும், எங்கேயாவது ஒரு கூட்டம் நாளை கூட நடக்கும். அது சின்ன சின்ன குழுக்களால் பிரிஞ்சு இருக்கக்கூடாதுதான் இயக்குநர் சங்கத்தோட முடிவு இருக்கு. இரண்டு அமைப்புகளுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு தீர்வு காண வேண்டுமேயானால் நாங்கள் எந்த சார்பிலும் இவர் நாளைக்கு இன்னொரு அமைப்பு ஒன்று சொல்லலாம் தயாரிப்பாளர்கள் அவங்க அது இல்லாமல் நடுநிலைமையோடு இதிலும் இல்லாமல் அதிலும் நாம் உட்கார்ந்து ஏன்னா இயக்குநர் உங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பிரிட்ஜா இருக்கும் கேப்டன் ஆஃப் த ஷிப் இயக்குநர் மட்டும்தான். ஸோ ஹீ சுட் நாட் சார்பு இல்லாமல் எந்த சார்பும் இல்லாமல் நடுநிலையோடு அமர்ந்து பேசுவதற்கான அவர்கள் எந்த முடிவு வேணாலும் அவங்க எந்த முடிவு வேணாலும் நடுநிலையாக எந்த சார்பிலும் இல்லாமல் இருந்து இதை இந்த 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 சுமூகமான ஒரு தீர்வை கொண்டு வந்துவிட்டு அதுக்கப்புறம் சகோதரர்களாக எல்லோரும் கைகொடுத்து கொள்வார்கள். எந்த பிரச்சனை எத்தனை நாள் முடிய முடியும் யாராவது எங்கேயாவது தீர்மானிக்க முடியுமா? பட் குறைந்த காலக்கெடுவில் வெகு விரைவில் இவ்வளவு முடிக்கும். நாங்களே என்ன உங்களை அவசரமா கூட்டு உட்கார்ந்து வச்சிருக்கோம், எங்களுக்கு 2500 மெம்பர் இருக்கான், இதுல இயக்குநர்கள் இவ்வளவு, இதுல நாங்க சிறப்பா ஒரு 10-15 பேரை தேர்ந்தெடுப்போம். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை இதை தீர்த்து வைக்கிறதுக்கு. அதை உட்காந்து உங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு மறுபடியும் உட்காந்து பேசுவோம், எங்களுக்கு அதை மறுபடியும் உங்களை கூப்பிட்டு சொல்லுவோம்.